ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். ராகி முத்தே ப்ளஸ் மட்டன் ரிப்பு வச்சு ஒரு குழம்பு தான் செஞ்சுருக்கேன். வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு மட்டனோட ரிப் எடுத்திருக்கேன். அதாவது விழா எலும்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரிப்பில் வந்து நிறைய கொழுப்பு இருக்கும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரிப்பெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த சளியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து மழை சீசன். ஸோ இந்த மாதிரிலாம் மீட் வாங்கி சேர்ந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சிடலாம். நல்லா பொரிய ஆரம்பிச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு மீட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். மீட்லேருந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வடக்கி விடணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. தண்ணி ஆயிலெலாம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் ராகி முத்தையோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் 5 விசில் விட்டு வேக விட்டுடலாம். இப்போ இந்த மட்டனுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொருள்லாம் பார்த்துடலாம். 1 வெங்காயம், 1 பெரிய தக்காளி, பூண்டு, இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 5/6 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து தனியா, கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் வந்து கசகசா. இதெல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளியை வந்து வதக்கி தான் சேர்க்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கசகசாலாம் சீக்கிரமாக கறியிடும். காஞ்ச மிளகு வந்து உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வந்து நான் ஆட் பண்ணலை, அது நான் வதக்கி தான் செய்ய போகிறேன். இது கூட 1 ஏலக்காய், 4 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுக்கணும். மசாலா கருகாமல் அதே சமயம் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல அரோமா வரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலாவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்கள் அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ரஃப்பாக சாஃப்ட் பண்ணிங்கன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். இப்போ வந்து 1 தக்காளி பழத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு தான் சொன்ன ரெசிபி. அது வந்து அவங்க சொன்னது வந்து தக்காளி பழத்தில் கட் பண்ணாமல் போடு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது எங்கள் ஊர் சைடில் உள்ள ரெசிபி. நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சதோடு அரைச்சிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த குழம்பு. நல்ல கிராமத்து ஸ்டைலில் வணக்க வணக்கம் இருக்கும். இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் ரிப்பும் நல்லாவே வெந்திருக்கும். நான் 1/5 விசில் விட்டேன். நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் இதில் கூட பெப்பர் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு சூப்பாக கொடுக்கலாம். பெப்பர் உப்புல கொத்தமல்லிலாம் தூவிட்டு இப்போ அரைச்ச விழுது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த வெந்த மட்டனோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, சூப்பர் கலராக இருக்குல்ல. டேஸ்ட்டு சூப் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி தான் இது. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம உப்பு சப்பு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்ணுலாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ராகி முட்டை இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மழை சீசனுக்கெல்லாம் இந்த மாதிரி எலும்பு குழம்புலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம்.
அல்ரெடி எல்லாமே வெந்தது தான். நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் மசாலாவும். ஸோ ரொம்ப நேரம் எடுக்காது, நல்லா சேர்ந்து வேகணும். அதுக்கு தான் அந்த எண்ணெய் 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கிறது. சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம மட்டன் விழா எலும்பு குழம்பு. இப்போ ராகி முத்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும், தேவையான அளவு உப்பு தேவைப்படும். இப்போ வாங்க எப்படி பண்ணிடலாம் பார்த்துடலாம். ஒரு பேனில் நான் வந்து 1 டம்ளர் ராகி மாவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் ரேஷியோ, 1:2 தான் ரேஷியோ இதுக்கு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ராகி முத்தைக்கு தகுந்த அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ராகி முத்தைனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் ராகி களின்னு சொல்லுவோம்ல அதுதான். இப்போ நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு சிம் பண்ணிவிட்டு நம்ம 1 ஸ்பூன் மாவு நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு இந்த ஸ்டெப் ஆட் பண்ணுறோன்னா, ராகி முத்தை வந்து நேரடியாக டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கட்டி விழுந்துடும். இந்த மாதிரி கலக்கிட்டு 1 ஸ்பூனில் கலங்கிட்டு செஞ்சிங்கன்னா கட்டி விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் மாவு எடுத்துக்கோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்லே வச்சு செய்யுங்க, நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் பண்ணணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்களா, கட்டியே விழலை, சூப்பராக இருக்குது. இது நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடணும்ல, லஞ்சுக்கும் மீலாகவே எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப வயிறு ஃபுல்லாகவே இருக்கும். மதியானம் நீங்கள் 1 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா சாயங்காலம் 5-6 மணி வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. இப்போ ஒரு மூடி போட்டு நான் சமூகம் வந்து ஸ்கிம்லேயே வச்சுருக்கேன். ஸ்கிம்மில் வச்சு 1-3 நிமிஷம் அப்படியே கொடுத்துரு விட்டுறலாம். அது நல்லா இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா இருக்கும். அப்போ தெரியும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கையை நனைச்சிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பால் செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு மாவை ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மாவு சூடாக இருக்கணும். நீங்கள் தண்ணி தொட்டு தொட்டு ஒரு பால் பிடிச்சிங்க, அப்போ தான் பால் வந்து பிடிக்க வரும். இல்லைனா பால் வந்து பிடிக்க வராது. ஆறிடுச்சுன்னா பழக்கம் இல்லாதவங்க இந்த மாதிரி செய்யாதீங்க, கை ரொம்ப சுட்டுரும். இப்போ வந்து நான் வந்து 2 பால் செஞ்சுருக்கேன், எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு லஞ்சுக்காக. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக ரவுண்ட் பால் பிடிக்க வந்துருச்சுன்னு. கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எடுத்துக்கிறேன்.